ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் கையில இருக்கு பாருங்க ஒரு அழகான பொம்மை. ஸோ நம்ம வீட்டில எல்லார் வீட்லயுமே குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, குட் டச் பேட் டச், அப்புறம் வந்து யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா அப்பா வந்து நம்ம வேலைக்கு போயிடுறோம், குழந்தைங்க கூட கொஞ்சம் தான் ஸ்பெண்ட் பண்றோம், மற்ற நேரம் எல்லாமே அவங்க வந்து இன்னொருத்தவங்களை நம்பியும் ஸ்கூல்லையும் வெளியிலையும் விளையாண்டுட்டு படிச்சுட்டு இப்படி இருக்காங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நாம கற்றுக் கொடுக்கணும், ஆனால் எதை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறதே நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா புரியவும் புரியாது, நல்லாவும் இருக்காது. ஆனால் வந்து குழந்தைங்களை வச்சு 9 வருஷமாக ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ அவங்க இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிடியூட் கிட் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் மேம் சசிரேகா அவங்க கூட தான் பேச போகிறோம். இந்த ஸ்கூலில் தான் என்னுடைய பொண்ணும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அவகிட்ட நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் இருக்குது. அதனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், இப்படி எங்களுடைய சேனலில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம இதில் குடும்ப பெண்கள் குழந்தையோடு தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க எதுவுமே சொல்லலை, உடனே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கள பற்றி அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், என்னுடைய பேர் சசிரேகா, நான் ஆட்டிடியூட் கிட்ஸ் ப்ளே ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட். 9 வருடமாக நான் வந்து ஆட்டிடியூட் கிட்ஸ் ப்ளே ஸ்கூலை வந்து நடத்திட்டு வரேன். நீங்கள் இப்போ ஆட்டிடியூட் ஸ்கூல் வந்து நம்மளுக்கு இங்கே வலசரவாக்கம்ல மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு வேறு பிரான்ச்சும் இருக்குது? வலசரவாக்கத்துலேயும் இருக்குது, திருமண்வாயிலையும் இருக்குது, புத்தகரம் விநாயகபுரத்துலேயும் இருக்குது. நம்மளுடைய பிரான்ச்சஸ் 3 பிரான்ச்சஸ் போயிட்டுருக்கு. சூப்பர் சூப்பர். நானே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய குழந்தைங்களை வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ரீகேஜியோ எல்கேஜியோ சேர்க்கும்போது நிறைய ஸ்கூல் நம்ம விசாரிப்போம், அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஸ்கூலை தேர்ந்தெடுத்து நம்ம சேர்த்து விடுவோம். நானும் வந்து அதே மாதிரி நிறைய ஸ்கூல் நானும் என் ஹஸ்பண்டும் தேடணும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, குழந்தை வந்து படிக்கிறத கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது, விருப்பப்பட்டு படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட்டிடியூட் கிட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று எங்களுக்கு என்ன வசதின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட். ஸோ அதில் என்ன அப்படி ஒரு வசதி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், அது மேமே சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 9 இயர்ஸ் தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். எதனாலன்னாக்கா, ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, அந்த ஃபீஸை விட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது வந்து பேரண்ட்ஸுடைய கருத்து. அதை நாங்கள் யோசித்தோம், 9 இயர்ஸாக ரன் பண்ணுறோம், 9 இயர்ஸாகவும் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் நான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து இங்கே டே கேரும் ஃப்ரீ தான் மேம். இங்கே வந்து டே கேரும் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். டே கேர் வந்து 3 பிரான்ச்சஸ்க்கும் நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் நம்ம வந்து சர்ச் பண்ணியிருக்கோம்ல குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு. ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அழும், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அப்படியே குனிஞ்சு போய் முடியாமல் தான் வருவாங்க, அவ்வளோ புக்கும் இருக்கும் முதுகில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என் பாப்பா இங்கே வரும்போது நான் தான் அவளை வந்து காலையில் விட்டுட்டு வருவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக வருவாங்க. நான் சம்டைம்ஸ் அவளை வந்து பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க தான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுவாங்க. சம்டைம்ஸ் நாங்கள் இந்த சைடு தானே போகிறோம், அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வரவே மாட்டேன் என் பொண்ணெல்லாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேம் இருங்க மேம் அப்படி இப்படின்னு இவங்களை பிடிச்சி பேசிட்டு தான் இருப்பாங்க, ஸ்கூல் விட்டு வெளியில் வரமாட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக எப்படி ஒரு ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஆனால் ஸ்கூலுக்குள்ளே என்ன தான் அப்படி நடக்குதுன்னு நானே யோசிப்பேன். இப்போ தான் அவங்ககிட்ட கேட்க போகிறேன், நீங்களே சொல்லுங்கள் அப்படி ஸ்கூலில் என்ன தான் நடக்குது. குழந்தைங்களோட குழந்தையாக நாங்கள் மாறிடுவோம், அதே நேரத்தில் அவங்களோட ஜாலியாக விளையாடுறது, எல்லா வேலையும் அவங்களோட சந்தோஷமாக எப்படி எப்படிலாம் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னாக்கா நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். நான் குழந்தைங்க வந்து இப்போ ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. இப்போ நான் வந்து ஷேப் சொல்லி கொடுத்தேன். ஒரு பையன் வந்து நான் சொன்ன டிவி ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் இருக்குது, அண்ட் தென் செல்ஃபோன் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, பாக்ஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான சொல்கிறேன், ஏசி கூட ரெக்டாங்கிள் ஷேப் தானே மேம். அதான் நீங்கள் சொல்கிறத வச்சு அவனுக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஓகே அப்போ இதுவும் இந்த சைஸ் இல்லை, அவங்க வந்து அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பசங்க. அதனால சந்தோஷமாக இங்கே எவ்வளோ சந்தோஷம் குழந்தைங்களோட குழந்தைங்களாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ. ஆமாம், நம்ம எல்லாத்தையுமே போட்டு வற்புறுத்தாமல் இதை நீ செஞ்சே தான் ஆகணும் அப்படி சொல்லாமல், இதை நீ செஞ்சேன்னா உனக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி தான் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க. ஆமாம், ஒரு குழந்தைய சந்தோஷம் பெரிய 1000 ரூபீஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம் ஸ்டார் போட்டால் கூட அது ஹாப்பியாச்சு.
அப்புறம் மேம் இங்கே டீச்சர் ட்ரைனிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம், எப்படி? ஆமாம் மேம், அது உண்மைதான். இங்கே டீச்சர் ட்ரைனிங்கும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் டீச்சர் ட்ரைனிங் தான் இங்கே இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸு, நார்மல் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து அவங்க ரெக்ரூட் ஆகிறாங்க. அதே மாதிரி இங்கே வர ஸ்டாஃப்ஸ் கூட நாங்கள் இன்டர்வியூ எடுத்து தான் அவங்கள இது பண்ணுறோம். அதே நேரத்தில் பசங்களுக்கு கூட நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா எல்லாமே கேட்டுட்டு தான் நாங்கள் அவங்கள ஸ்டாஃபையும் ரெக்ரூட் பண்ணுறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்மளுடைய குழந்தைங்களை நாம் வந்து சூப்பராக வளர்க்குறோம் அப்படின்ற இதில் வந்து அவங்க எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுக்கறது தான் நாம் வந்து அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து அவங்கள ஓகே அதுதான் நம்மளுடைய கடமை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியதே பார்த்தீங்கன்னா யாராவது அந்த குழந்தையை டச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல விதமாக அன்பாக தான் தொடுறாங்களா இல்லை வந்து தவறான எண்ணத்தோடு அந்த குழந்தையை தொடுறாங்களா அப்படிங்கிறது வந்து குழந்தைக்கு தெரியாது, சரிங்களா? அது வந்து பூமியை முதமுறையாக புதுசாக பார்க்குது. அந்த குழந்தைக்கு எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்க்குறவங்களாம் நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், சிரிக்கிறவங்களாம் நல்லவங்க அப்படி தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஸோ அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு அந்த குழந்தை பிரித்து பார்க்கணும் அப்படின்னா அதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்மெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா பெற்றவங்களுக்கு நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை மேம் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குட் டச் பேட் டச் வந்து பெண்கள் மட்டும் இதனால் பாதிக்கப்படல, ஆண்கள் ஆண் குழந்தைங்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் பசங்கக்கிட்ட வந்து நம்ம சொன்னால் போதும், அவங்களுக்கு டீச் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து பாடி பார்ட்ஸு, அன்சேஃப் டச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்வான்ட் டச்சு, நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி சர்க்கிள்கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறமா வந்து பேரண்டல் டிப்ஸ். இதுதான் 5 டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பாடி பார்ட்ஸ். இந்த பொம்மை நம்ம நீங்க செஞ்சதுங்களா? ஆமா மேம், இந்த பொம்மை இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். இவங்க வந்து நிறைய கிராஃப்ட் வொர்க் நிறைய செய்வாங்க. சோ குழந்தைங்க வந்து அத தான் இங்க என்ஜாய் பண்றது, நிறைய சொல்லி கொடுக்கிறதுனால. இது பாத்தீங்கன்னா ஒரு பானை, பட் அந்த பானையை வந்து அப்படியே ஒரு மயிலா தோக வெறிச்சிட்டு இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்க. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு நான் லாஸ்ட்ல அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் காட்டுறேன். இப்ப நம்ம மேம் சொல்றதே கேட்கலாம். ஓகே சொல்லுங்க மேம். நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்னது வந்து பாடி பார்ட்ஸ். குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எது ப்ரைவேட் பாடி பார்ட்ஸ், எது வந்து ப்ரைவேட் பாடி பார்ட்ஸ் இல்லைன்றதே தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு போடுற பார்ட்ஸ் தான் வந்து ப்ரைவேட் பாடி பார்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைங்க வந்து போடாத இடங்கள், ட்ரெஸ்ஸு போடாத இடங்கள், கை, கண், மூக்கு, வாய், அதெல்லாம் வந்து நார்மல் டச். இதில் பண்ணா டச் பண்ணாக்கா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அன்வான்ட் டச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய செஸ்ட்டு, அதுக்கப்புறமா ப்ரைவேட் ஏரியா, லெக்கு நடுவில் இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பம்மு, அதெல்லாம் வந்து டச் பண்ணக்கூடாது. இதுதான் ப்ரைவேட் பார்ட்ஸ். அதில் நார்மலாக ஒரு குழந்தைக்கு சொல்லணுன்னாக்கா ஸ்விம் சூட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ப்ரைவேட் பார்ட்ஸ். எது மறைக்குதோ அதுதான் ப்ரைவேட் பார்ட்ஸ். இது இப்படி சொன்னாக்கா ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா புரியும். ரெண்டாவது வந்து இது ஆண்களுக்கு, பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நம்ம சொல்லணும். அதாவது ஸ்விம்மிங் சூட்னா நீச்சலுக்கு போடுற ட்ரெஸ், அதுதான் ரொம்ப ஃபிட்டா இருக்கும். சோ அந்த பாடி பார்ட்ஸ் நம்ம கவர் பண்ணணும் இல்லீங்களா, அதுதான் வந்து பிரைவேட் பாடி பார்ட்ஸ். ஓகே ஓகே, அதுதான் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஈஸியா சொல்லி தர டிப்ஸ். இதுதான் வந்து பிரைவேட் பாடி பார்ட்ஸ் உடைய டிப்ஸ். இத ஒரு குழந்தைக்கு சொன்னாக்கா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லிரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சேஃப் டச் பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு குழந்தைய வந்து டச் பண்ற விதம் இருக்கு. ஒரு குழந்தைய வந்து நம்ம இப்படி தட்டி கொடுத்தா, டேப் பண்ணி கொடுத்தாக்கா ஒரு குழந்தை வந்து சேஃப் டச்சு, இப்படி தடவி கொடுத்தா அது தப்பு. இதுவும் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லித்தரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேக்கில், பம்பில், அதுக்கப்புறமா வந்து முன்னாடி இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைய அழுத்தியும் கிஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தையை டச் பண்ணும்போதே நமக்கு தெரியும், ஒரு 3 மாதம் குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை வந்து டக்குன்னு நம்ம அணைச்சோன்னாக்கா கற்றுவாங்க. அதனால் அவங்க அந்த குழந்தைக்கு தெரியும், ரொம்ப ஃபோர்ஸாக அணைச்சாக்கா ஒரு குழந்தை கற்றுவாங்க. அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது சேஃப் டச்சா அன்சேஃப் டச்சான்னு. ஒரு குழந்தைக்கு நம்ம இதை வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லணும், இந்த மாதிரி பாப்பா சேஃப் டச் இது, அன்சேஃப் டச் இது. ரொம்ப ஆஷா வந்து கிஸ் பண்ணுறதோ இல்லை ரொம்ப ஆஷா வந்து தொடுறதோ இதெல்லாம் வந்து அன்சேஃப் டச்சு. ரெண்டாவது ப்ரைவேட் பார்ட் ஏரியா பார்ட்டெல்லாம் வந்து டச் பண்ணாக்கா அன்சேஃப் டச். மூணாவது டாபிக் என்ன சொல்ல வரேன்னாக்கா அன்வான்ட் டச். நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் அன்வான்ட் டச்சுன்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பசங்களை வந்து தலையில் தொடுறதெல்லாம் வந்து நல்ல டச் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா வந்து த்ரிட்டன் பண்ணுவாங்க, நான் இப்படி பண்ணியேன்னாக்கா நான் அதை சொல்லிவிடுவேன், உங்கள் அம்மா கிட்டே இதை சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒருத்தவங்க வந்து வீட்டில் நீங்கள் ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க வரைச்ச ஒரு குழந்தை பயந்து அழுதுன்னா அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். ரெண்டாவது வந்து ஒரு குழந்தை வந்து உக்காந்துட்டுருக்கு, இன்றைக்கி வந்து அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது, ஒரு பாப்பா வந்து இன்றைக்கி
கரெக்ட் டைமுக்கு தூங்கும் இல்லை கரெக்ட் டைமுக்கு சாப்பிடும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அன்றைக்கி சாப்பிட மாட்டேங்குதுன்னா கொஞ்சம் பாருங்கள் அந்த குழந்தை வந்து எதனால் சாப்பிட மாட்டேங்குது அப்படின்றத வந்து கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் குழந்தை வந்து ஏதோ ஒரு நேரத்தில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து அவங்க விளையாடும் போது சும்மா கேம் மாதிரி தான் விளையாடுவாங்க அவங்க, சும்மா பாடி பார்ட்ஸை வந்து ப்ரைவேட் பாடி பார்ட்ஸை வந்து தொடர மாதிரி இங்கே செஸ்ட்லேயோ இல்லை கீழேயோ அதெல்லாம் தொடர மாதிரி விளையாடுவாங்க, இல்லை லிப்ஸை வந்து பிடிச்சி கிள்றதோ இந்த மாதிரிலாம் பண்ணாலும் தப்பு தான். ஒரு குழந்தைய வந்து லைட்டாக அணைக்கிறது தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக அணைக்கிறது தெரியும். ஸோ இதெல்லாமும் ஒரு தவறான விஷயந்தான். இதெல்லாம் பாப்பாங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, அப்போ தான் வந்து பாப்பாங்களுக்கு இதெல்லாம் தப்புன்னு தெரியும். ஏன்னா அவங்க விளையாட்டு மூலிமா பின்னாடி வைக்கமா பம்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து கிகில் பண்ணுறது அதெல்லாம், அதுக்கப்புறமா வந்து இது வந்து பாப்பாங்களுக்கு சொல்லுங்கள் நீ தப்பு பண்ணல பாப்பா, இன்னொருத்தவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, அதனால நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்ல சொல்லுங்க. குழந்தைங்களை வந்து இது மூலியமாக தான் நம்ம டீச் பண்ண முடியும். நாலாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி சர்க்கிள், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சேஃப்டி சர்க்கிள்னாக்கா பேரண்ட், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து பேம்பரிங்காக இருக்குன்னாக்கா அவங்க வந்து சொல்லும் போது நீங்கள் கேட்கணும். ஒரு குழந்தை வந்து நான் மம்மி மம்மி நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் என்ன வேலையாக இருந்தாலும் நில்ராஜ் அண்ணன் ஒரு 10 minutes இரு நான் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன், மம்மி இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்களோ உங்களுக்கு எனக்கு புரியுது. எல்லாருமே வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் தான், எல்லாருமே வந்து ஒரு குழந்தைய வச்சுருக்கோம் ஆஃபீஸ் கோயர்ஸ் தான், வெளியே போகிறோம், ஒரு குழந்தைய வந்து விட்டுட்டு போகிறோம் வீட்டில், அப்போ என்ன நடக்குதுன்னு ஏதோ சொல்லணும்னு விரும்பினாக்கா இந்த அங்கிள் வந்து என்னை முறைச்சாரு, இல்லை இந்த விஷயம் வந்து நடந்தது, இன்றைக்கி என்னடா செல்லம் நடந்தது அப்படின்னு ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு பாப்பாக்கு. ஒரு நாளைக்கு வந்து நான் கேட்குறது 20 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது வி கேன் கிராப் இட், ஏன்னா அது குழந்தைங்க குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க, மற்றவங்க தான் வந்து தப்பு பண்ணுறாங்க, குழந்தைங்க வந்து தப்பு பண்ணுறதில்ல, குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயத்தினால. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு பேரண்ட் வந்து ஒரு 20 minutes வந்து குவாலிட்டி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒரு குழந்தைகிட்ட, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதே நேரத்தில் வந்து ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி தொடுறாங்க அப்படின்னாக்கா கத்திட்டு ஓடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை ஹெல்ப்புக்காக யாரையாவது சீக் பண்ண சொல்ல சொல்லுங்கள், நோன்னு சொல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறுத்துற இன்னைக்கு நடந்ததா பாப்பா அப்படின்னு கேளுங்க அவங்கக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஃபார் த பேரண்ட்ஸ், ஒரு குழந்தை இருக்குன்னாக்கா அந்த குழந்தை கூட நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குழந்தைகிட்ட சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்லும் போது நம்ம வந்து திட்டக்கூடாது அந்த பாப்பாவை, அந்த பாப்பா கிட்ட நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும். ரெண்டாவது வந்து அது உண்மையில தான் தப்பு இருக்கணும் நம்ம வந்து அவங்கள வந்து சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறதுனால ஒரு குழந்தை வந்து அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லாமையே போயிடும் பிகினிங் ஸ்டேஜ்லேயே. நம்மளுக்கு தேவை பிகினிங் ஸ்டேஜ் தான். ஒரு குழந்தைய பார்க்குறாங்கன்னா தப்பாக பார்க்குறாங்க இல்லை தப்பாக கிகில் ப்ளே பண்ணுறாங்க, இங்கே கிள்றாங்க அங்கே கிள்றாங்க அப்படின்னு வந்து டக்குன்னு சொல்லணும், இடுப்பில் கிள்றாங்க, பம்பில் கிள்றாங்க, ப்ரைவேட் ஏரியாவில் கிள்றாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குழந்தை வந்து டக்குன்னு சொல்லணுன்னாக்கா அவங்களோட நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு குழந்தை ரொம்ப ரொம்ப அன்பாக வளர்க்கணும், பேம்பரிங்காக வளர்க்கணும், ரொம்ப சந்தோஷமாக அவங்கள வந்து அவங்க வந்து என் அம்மா அப்பா இதை சொன்னால் நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட்டு கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பசங்களோடையே விளையாடணும் கொஞ்சம் நேரம், நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு 20 minutes 30 minutes இல்லைங்களா, அந்த பாப்பா அவங்களோட கொஞ்சம் விளையாடுங்க. விளையாடுறச்ச இந்த மாமா அப்படி சொன்னார், இந்த ஆண்டி அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேயே உங்களுக்கு அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு பீப்புளை பார்த்தாங்க, ஒருத்தவங்க இன்ட்ரோ ஆறாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி நீ சும்மா சும்மா சொல்லாத, எப்போ பார் வந்து இப்படி தான் நீ சொல்கிற, தெரியாமல் சொல்லாத பாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, அது என்னன்னு கொஞ்சம் யோசிங்க. நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்மளுடைய வேலை, ஒரு பேரண்ட்டுடைய வேலை அதுதான். ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அவங்க இன்னைக்கு நான் விளையாடலப்பா இன்னைக்கு எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாக்கா எதனாலன்னு பாருங்கள். அதே நேரத்தில் வந்து ஹக் பண்ணுங்க, இதுதான் நல்ல ஹக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து சந்தோஷமாக இருங்க குழந்தைங்களோட, நிறைய விளையாடுங்க, இதை பண்ணாக்கா இதை பண்ணலாம் ஜாலியாக நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன திங்ஸில் தான் குழந்தைங்க வந்து சந்தோஷம் அடைகிறாங்களோ தவிர, நீங்கள் ஒரு 10 rupees திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒரு நாள் தான் அந்த பாப்பாக்கு, நீங்கள் 100 rupees திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒரு நாள் தான், 1000 rupees திங்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஒரு நாள் தான். அதுங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம தான் தேவை அவங்களுக்கு, நம்மளுடைய அன்பு மட்டும்தான் தேவை. அதனால் ஜாலியாக இருங்க, பேரண்டல் வந்து அன்பு மட்டுமே பாசிட்டிவ் திங்ஸே சொல்லுங்கள்,
எனி திங் இஸ் நெகட்டிவ் இட் கேன் பி நெகட்டிவ் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பேரண்டல் டிப்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு டிப்ஸும் இருக்குது. நம்ம வந்து குழந்தைய வந்து நம்மக்கிட்டே வச்சுக்கிறது இல்லை, ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேனில் வராங்க, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ட்ராயிங் கிளாஸுக்கு போகிறாங்க, அபாகஸ் கிளாஸுக்கு போகிறாங்க, நிறைய கிளாஸஸில் வந்து குழந்தைங்கள வந்து நம்ம என்கேஜ் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னடா சொல்லணும், இன்றைக்கி நல்லா பண்ணிங்களா, இன்றைக்கி என்ன ட்ராயிங் வரைஞ்சிங்க பாப்பா அப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லைங்களா. அதோடு சேர்த்து யார் யார் இன்றைக்கி பார்த்தீங்க, யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் பேசுனாங்க, நியூ ஃபேஸஸை யாரையாவது பார்த்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறச்ச இதெல்லாம் பண்ணாங்க, இல்லை எனக்கு இன்றைக்கி மாமா ஒரு சாக்லேட் கொடுத்தாரு, இல்லை ஒரு ஆண்டி ஒருத்தவங்க சாக்லேட் கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லும்போது யார் அந்த ஆண்டி யார் அந்த இந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். நம்ம பேசுகிறது வந்து இவங்கக்கிட்ட ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக பேசுனீங்கன்னா அவங்களே விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே யாராவது நியூ ஃபேஸஸ் வராங்கன்னாக்கா அவங்க யாருன்னுக்கும் நம்மளுக்கும் தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா நான் டியூஷனில் என்னடா நடந்தது, ட்ராயிங் கிளாஸில் என்னடா நடந்தது, அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் குழந்தைங்கிட்ட. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னாக்கா பசங்களுக்கு வந்து எதை யார் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வெளியே இருக்கவங்க கொடுக்கறத வந்து நீங்கள் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராவது கொடுத்தா கூட அம்மா அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் வாங்க வேணாம்னு சொல்லுங்கள். ரெண்டாவது வந்து அம்மா அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க கிளம்பினோடனே வேறு மாதிரி பேசினாக்கா அதையும் சொல்ல சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து ஒரு குழந்தைகிட்ட சொல்லிவிட்டு இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதையும் சொல்ல சொல்லுங்கள். ஹோட்டல்ஸ்க்கோ இல்லை தியேட்டர்ஸ்க்கோ எங்கே போனாலும் சரி, ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம் இல்லை பாத்ரூமுக்கு போகணுன்னாக்கா தனியாக விடாதீங்க. ஏன்னா ஒரு 5-star ஹோட்டல் ஒரு 3-star ஹோட்டல்ஸோ அந்த மாதிரி போகிறச்ச அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருக்கும். ஆக்சுவலி திடீர்னு உள்ளே இருக்கவங்க வந்து தப்பான ஆளாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. ஹோட்டல்ஸ் அண்ட் தென் தியேட்டர்ஸில் போகிறச்ச அப்பயும் குழந்தைங்கள வந்து நீங்கள் உங்களுடைய கைடன்ஸில் வந்து கூட்டிகிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட்டு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் நான் சொல்ல வேண்டியது என்னென்னாக்கா ஒரு ஆண் குழந்தைங்களுக்கு வந்து குட் டச் பேட் டச் சொல்லித்தாங்க. அதோட ஒரு முக்கியமான விஷயம் பெண்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தாங்க. இவங்கள வந்து இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பசங்களுக்கு வந்து இப்படி தான் பசங்களோட இவ்வளோ தான் விளையாடணும், ஒரு பாப்பா ஒரு பொம்பளை பாப்பா கூட இவ்வளோ தான் விளையாடணும், இப்படி தான் பேசணுன்றது சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தாங்க. 5-ல் விளையாடுது, 50-ல் கண்டிப்பாக விளைய போகிறதில்ல. ஸோ இவங்க தான் நம்மளுடைய பேஸ்மெண்ட்டு, இவங்க தான் நம்மளுடைய சமுதாயம், இவங்க வளர்ந்து தான் அந்த சமுதாயத்தை திருத்த போகிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோம், இந்த உலகமே வந்து இந்த குட்டி பசங்களை நம்பி தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த குட்டி பசங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு ஆம்பளை குழந்தை வந்து அதை காப்பாற்றணும், ஒரு பாப்பாவை வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கணும், ஒரு பெண் பிள்ளைங்களை வந்து சேஃப்கார்டாக வச்சுக்கணும், குழந்தைங்களை வந்து மரியாதையோடு தான் பேசணும் அப்படின்ற விஷயத்தை வந்து கன்ஃபார்மாக ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணும். இப்போ மேம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும். ஸோ இதை வந்து அதாவது அம்மா மட்டும்தான் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ ஏதாவது ஒரு குழந்தை ஒரு தப்பு பண்ணிச்சுன்னா உடனே அப்பா என்ன பண்ணுவார், நீ வளர்க்குற வளர்ப்பே சரி கிடையாது அப்படின்னு. பட் இதில் வந்து அப்பாவும் கேர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து உங்கள் சார்பாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன சொல்லணுமோ அதை கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருடைய அன்பும் அரவணைப்பும் ஒரு குழந்தைக்கு இருந்தால் தான் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து நம்ம நல்ல வழியிலே கொண்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை வந்து பார்த்ததோடு நீங்கள் விட்டுறாமல் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா நம்ம டெய்லி டெய்லி எங்கேயாவது ஒரு நியூஸை வந்து நம்ம பார்க்குறோம் கேட்குறோம், நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய ஷேர் பண்ணுறாங்க. அதனால் வந்து நான் எந்த விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசினதுக்கப்புறம். அதனால் வந்து நம்ம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத பொறுத்து தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு நினைக்காம இப்போதுலேருந்து சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும் வளர வளர நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் வந்து என்னை கேட்டீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க கேட்டாங்க குட் டச் பேட் டச்சை பற்றி சொல்லித்தரணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனான ப்ராசஸாகவும் இருக்குது. இப்போ நான் சொன்னதுனால வந்து ஈஸியாக பாப்பாங்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி சமுதாய நோக்கோடு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். நாகாஸ் மீடியாஸ்க்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சமுதாய நோக்கோடு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பேரண்டல் டிப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம், இதனால் இந்த விஷயத்தினால நம்ம ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ வந்து பசங்களும் வந்து வெளியே டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க, அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதெல்லாம் படித்தது, அதுக்கப்புறம் 5 டிப்ஸ் நான் சொன்னது எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் பாசிட்டிவாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த விஷயத்தை நான் எப்படி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது தெரியல
அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவு மேம் கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு அவங்கள சொல்ல சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும், ஏன்னா இது எல்லாருக்குமே ரொம்ப தேவை. அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.